இதோ இருக்கும் இந்த சங்கிலி தேவன்.
உனக்காக 10 லட்சம் பணம் ஒரே கட்டி உனக்காக நான் 10 லட்சம் பணமா உனக்காக நடு ஏரியில 35 சென்டில வீட்டு மன பட்ட அது மட்டும் கிடையாது. ரெண்டு பில்டிங் நடு ஏரியில உங்களுக்கு நாங்க அடி தரலாம். மேல மேல போயிடும் அப்ப என்ன மேல அனுப்பிடுறீங்களா? பாண்டியன் பொற்கொடியை கொலை செய்த குற்றவாளி யார் என்று உங்களுக்கு தெரிந்தார் ஒளியாமல் உரைக்கலாம் இந்த நீதிமன்றம். ஐயா தாங்கள் உத்தரவு கொடுத்தால் நான் அதை விளக்கமாக சொல்லுவீர்கள். சொல் நான் சொல்வதெல்லாம் உண்மை. ஆமா விஜய் எழுந்து வேண்டுகிறார் சொல்லியா? ஏதோ நிற்கும் சங்கிலி தேவர் சங்கிலி தேவர் இளவரசியை பூங்குழியை மணக்க வேண்டும் என்று நாட்களாக திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். யார் என்ன இல்லையா? ஆமா பாண்டியனுக்கு சங்கிலிஜாவருக்கு வால் போட்டி நடந்தது. ஆமா வால் போட்டியிலே பாண்டியன் வச்சு வச்சு விட்டார். இதனால் பாண்டியனுக்கு பூங்குழிக்கும் திருமண ஏற்பாடு செய்திருந்தேன். அந்த நேரத்தில் சங்கிலிஜாவர் இளவரசி பூங்குழி அந்தரங்கருக்கு சென்று யாருக்குமே தெரியாமல் யாரோ ஒரு பெண்ணை கைது கொடுத்த காதல் கடிதத்தை கொண்டு வந்து பூங்குழிதான் தன்னை காதலிக்கிறாள். அதற்கு சாட்சி ஆதாரம் இந்த கடிதம் என்று போய் சொல்லி திருமணத்தை நிறுத்திவிட்டார். மனமுடைந்து போன பாண்டியன் வீட்டு வீட்டு சென்று விட்டார். அந்த நேரத்தில் நாட்டிய காரி கலாவும் சங்கிலிஜா அவர் சேர்ந்து கொண்டு பாண்டியுடைய வீட்டுக்கு சென்றார்கள். ஓ பாண்டியுடைய வீட்டிலே பொற்கொடி மட்டும் தலைமையில் இருந்தார். தலைமையில் இருந்த பொற்கொடியை கற்பழித்து கொலை செய்து விட்டார் சங்கிலிஜாவர். சாட்சியம் சரியாக இருக்கிறது. ஆனால் சங்கிலிஜாவன் தான் கொலை செய்தான் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறது? ஆதாரம் இல்லை 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 என்ன ஆதாரம்? இதோ காட்டுகிறேன் பாருங்கள். ஒரு நேரத்தில் இவருடைய பாதுகாப்பிற்காக நான் வழி இந்த கட்டாரி பாதுகாப்பிற்காக நீங்கள் கொடுத்த இந்த கட்டாரி கொலை நடந்திருக்கு எப்படி வந்தது? நீங்களே கேளுங்க ஐயா. ஐயா இப்ப எப்படி மாத்தி அமைகிற மட்டும் பாரு. கதையா மாத்தி அமைகிற மட்டும் பாரு. நடந்து கொண்டிருக்கிறதே இந்த காட்சி இதை மாத்தி உங்களுடைய பாதுகாப்பிற்காக நான் உணர்ச்சி வழங்கிய வேட்டைக்கு செல்லப்படுது எனது கட்டாரியானது கூடவே எடுத்து சென்றேன். எடுத்து செல்லும் போது கை தவறி கிடை விட்டது. தேடினேன் தேடினேன் தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லையே மாமா. அந்த குற்றப்பட வந்திருக்கின்றான்.
இவன் கையில் கிடைத்திருக்கிறது. இருவரும் சேர்ந்து திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள். சத்தியமா நான் கொலை செய்யல ஐயா, அந்த பொருளாதாரத்துக்கு போய் சொல்றேன் என்று நம்புது ஐயா. நீ உரைத்த சாட்சியம் ஆதாரம் சரியாக இருக்கிறது. நீ எதற்கு மஞ்ச வேண்டாம். ஒரு காதல் கடிதத்தை கொண்டு வந்து காண்பித்து என்னுடைய மகளின் திருமணத்தை நிறுத்தியதோடு என்னையே இடித்து பேசி சாதுராக பேசினார். அப்பொழுது இது உன்னுடைய சதி செயலாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் மைத்தூராய்க்கு என்னுடைய மகளின் வாழ்க்கையை விளையாடிவிட்டால் மகளின் வாழ்க்கையே பாழாக்கி அதோடு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தான் பாண்டியன். கற்பழித்து நீ கொலை செய்திருக்கேன். நீ குற்றவாளி, குற்றவாளி. நீ செய்த குற்றத்திற்கு உனக்கு நான் சரியான தண்டனை வழங்குவதற்கும் உணர்ந்து கொள்ளும் வியாதி என்பதை போல் என் அரண்மனை நீ ஆடி பாடி காலத்தில் என்னுடைய மகளின் வாழ்க்கையும் பாண்டியனுடைய உடம்பு நீயாடி தூய உள்ள கொண்டவர் உணர்ந்து கொள்ளும் வியாதி என்பதை போல் என் மகளின் வாழ்க்கையை பாழாக்கிறீர்கள். பாண்டியனுடைய குடும்பத்தை கடித்தீர்கள். நீங்கள் இருவரும் குற்றவாளிகள், குற்றவாளிகளே. நீங்கள் இருவரும் செய்த குற்றத்திற்கு சரியான தண்டனை இப்பொழுது உங்கள் தூக்கி போதுல.